இப்போ இவ்வளவு நேரம் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரத்திலுமே இந்த தர்பப்புல் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இது தர்பப்புல். இந்த தர்பப்புலுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு வேருக்கு விதை உண்டு இல்லைங்களா. அப்போ இந்த தர்பப்புல்லுக்கு எதுவுமே கிடையாது, ஆதியும் அந்தமும் கிடையாது. அப்போ இந்த தர்பப்புல் நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க, நம்மளோட மோட்சஸ்தானத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஒருத்தரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கங்கணம் கட்டுவாங்க, பார்த்துருப்பீங்களா, கங்கணம் கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா இதுக்கும் பயன்படுத்தக்கூடிய தர்பப்புல்லை நம்ம, அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தர்பப்புல்லை பயன்படுத்துங்க. அதை காய வச்சு பொடியாக்கி அதை நீங்கள் நெய் விட்டு கறுக்கி நெய் விட்டு நெத்தியில் வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல விசேஷம் அமையும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தர்பப்புல் தான் முதன் முதலில் தோன்றிய சஞ்சீவினி. அப்போ இந்த தர்பப்புல் இல்லாத வீடு இருக்கக்கூடாது, தர்பப்புல் இல்லாத ஒரு பரிகாரங்களோ இல்லை தர்பப்புல் இல்லாத ஒரு யாகங்களோ எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டு வாங்க. இதை வந்து நீங்கள் கறிக்கி சாம்பலாக்கி நல்ல விசேஷமாக வச்சுட்டு போங்க, அதுவும் உங்களுக்கு விசேஷம் கொடுக்கும். நான் கொடுத்த அத்தனை பரிகாரத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன். இது தனித்தனியா எடுத்துக்கலாம், இது கொத்தா கிடைக்கும், பட் தனித்தனியா நம்ம எடுத்துக்கலாம். கொத்தா தான் கிடைக்கும், நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இதை தனித்தனியா நீங்க எடுத்துக்கலாம். தர்பப்புல் அது ஆதி அந்தம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எல்லாத்துலயும் உள்ளடங்கிறது தர்பப்புல். அப்ப இந்த தர்பப்புலுக்கு இணையாக தான் அருகம்புலியும் நான் சொல்றோம் சரிங்களா. அப்போ ஒரு நம்ம ஒரு ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறதே வந்து இந்த தர்பப்புல நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்போ எல்லா பரிகாரத்திலையும் நான் தர்பப்புல கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நீங்கள் அது மாதிரியே யூஸ் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் ஸ்லோவாக இருந்துச்சு, இப்போதான் மிக்கப்பாயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே, சிறப்பான தகவல்கள்.